ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு பிரணயா கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பருப்புருண்டை குழம்பு. ரொம்ப யம்மியான ஒரு சைடிஸ் இது, சாதத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு உருண்டைக்கு தேவையானது துவரம்பருப்பு 1 கப், இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் 1 மணி நேரம். சோம்பு 1/2 டீஸ்பூனு, ஜீரகம் 1/2 டீஸ்பூன், வரமிளகா 6, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சோம்பு ஜீரகம் வரமிளகாயை மிக்சியில் அரைச்சிட்டு இப்போ இதில் ஊற வச்ச துவரம்பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ இதில் 1/2 கப் வெங்காயத்தையும் கொத்தமல்லி தழை 2 டேபிள்ஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நேரடியாகவே கொதிக்கிற குழம்புல போட்டுக்கலாம். இப்போ நான் உருண்டை பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை மினி இட்லி பிளேட்டில் வச்சு வேக வச்சு எடுத்தால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது வேக வச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். குழம்புக்கு தேவையானதெல்லாம் தனியா 2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், வரமிளகா 6, கசகசா 1 டேபிள்ஸ்பூன். இதெல்லாம் வறுத்து நம்ம ஒரு மசாலா பேஸ்டாக பண்ண போகிறோம். தேங்காய் 1/2 கப்பும், அரிசி 2 டேபிள்ஸ்பூன், குழம்புக்கு சின்ன வெங்காயம் 1/2 கப்பு, பூண்டு 5 பல், தக்காளி 3 பெரிய சைஸு, புளித்தண்ணி கொஞ்சம் கெட்டியாக கரைச்சது 1/2 கப்பு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் நமக்கு குழம்புக்கு தேவையானது. ஃபஸ்ட்டு மசாலா பேஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எடுத்து வச்சுருக்க அரிசியை ஒரு வடைச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டே இருந்தால் நல்லா பொரிஞ்சு வரும். இந்த பொரியை விட்டு எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை தனியாக இப்போ எடுத்து வச்சுக்கலாம். அதே வடைச்சட்டியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எடுத்து வச்சுருக்கிற தனியா, சோம்பு, சீரகம், வரமிளகா, கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுக்கும் போதே நமக்கு ஒரு நல்ல ஒரு வாசம் வரும். இந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நாம் அதை எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அந்த அரிசி, தேங்காய் 1/2 கப் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ வடைச்சட்டியில் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்ச பிறகு எடுத்து வச்சுருக்கிற கடுகு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு, வெந்தயம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இப்போ இதில் சேர்த்திடலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் கல்லுப்பும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூடி போட்டு குக் பண்ணும்போது தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இது நல்லா வதங்கின பிறகு எடுத்து வச்சுருக்கிற புளித்தண்ணி, மசாலா பேஸ்ட், இப்போ இதோட 1 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே வறுத்து அரைச்ச மசாலாங்கிறதுனால இதை ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு உருண்டை சேர்த்தும் போது கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ ஊற்றின எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கொதி வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது குழம்பு. இப்போ 1-10 நிமிஷம் கழித்து இப்போ எடுத்து வச்சுருக்கிற உருண்டையை இதில் சேர்த்திடலாம். இது 1-10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ குழம்பு நமக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள், சூப்பரான யம்மியான குழம்பு தயார். இது உருண்டை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும்.
இது சாதத்தோடு ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் பிரணயா கிச்சனை லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.